Hello friends, welcome to Radhi's Fashion. இன்றைக்கி நம்ம வீடியோவில் நான் மீஷோவில் வாங்கின சில ப்ராடக்ட்ஸ் அண்ட் அதை பற்றின ரிவ்யூஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ப்ராடக்ட் தான் பார்க்க போகிறோம். அதை என்னன்னு பார்க்கலாம். நான் என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னா, இது வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கப்பூர் தனி அப்படின்றது. இது எதுக்காண்டி வாங்கியிருக்கேன் அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணுற மஸ்கிட்டோ காயில்ஸ் லிக்விட்ஸ் எதுவுமே வந்துட்டு எஃபெக்டிவாகவும் இல்லை, அண்ட் அட் த சேம் டைம் நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது. இது வந்து இதில் வந்து அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஜஸ்ட்டு நம்ம இதில் வந்து ஒரு குட்டி பிளேட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பிளேட்டில் தான் நம்ம வந்துட்டு அந்த கற்பூரம்லாம் வைக்கணும். அதில் டைரெக்டாக அதில் வைக்கிறத விட இந்த பிளேட்டில் வைக்கணும். இந்த பிளேட் வச்சு அதுக்கு மேலே அந்த கற்பூரம், நம்மளுக்கு எத்தனை கற்பூரம் வந்துட்டு நைட்டு ஃபுல்லாக வருமோ, அட்லீஸ்ட் 1 hour இருந்தாலே போதும். நம்ம டோர்ஸ் விண்டோஸ்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 1 hour வந்துட்டு அந்த கற்பூரம்லாம் கரையிற வரைக்கும் ஆன் பண்ணியிருந்தாலே போதும். நம்மளுக்கு மஸ்கிட்டோ ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. சீரியஸ்லி நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். அண்ட் டிசைன் இதில் ஒன்றும் பெருசாக இல்லை, ஜஸ்ட் ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க. இது மேலே இந்த பிளேட்டை வச்சுட்டு நம்ம கற்பூரம் வைக்க போகிறோம், அவ்வளோதான். கற்பூரம் வச்சுட்டு நம்ம ப்ளக் பண்ணி சுவிட்ச் ஆன் பண்ணால் போதும். மேக்ஸிமம் 1 hour-க்குள்ளேயே வந்துட்டு நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் இருக்குது, நல்ல எஃபெக்டிவாகவும் இருக்குது. ஸோ ஸ்மோக் ஆகாது, இல்லை லிக்விடோட ஸ்மெல் பிடிக்கல. நம்ம லிக்விட்ஸ்லாம் போட்டுட்டு ஏசியில் தூங்கணுன்னா அது ரொம்பவே வந்துட்டு ஹார்ம்ஃபுல். அண்ட் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கூட வந்துட்டு அது சேஃபே கிடையாது. அதனால தான் நான் வந்துட்டு கொஞ்சம் பெட்டர் ஆப்ஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கியிருந்தேன். அண்ட் ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்துட்டு கொம்போ ஆஃபரில் வந்துட்டு 4 இது வாங்கினேன், எங்கள் அம்மா வீட்டுக்கு 2, எனக்கு 2. ஸோ அதில் ஒன்று யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ரொம்பவே நல்லா இருக்குது. அதனால தான் நான் வந்துட்டு இதை ரெக்கமெண்ட் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ போட்டிருக்கேன். பெருசாக ஒன்றும் இல்லை, அந்த இது மட்டும் லேசாக கரையாகுது அந்த கற்பூரம் வச்சதுனால. அது கூட நம்ம வாஷ் பண்ணிக்கலாம், வேறு எந்த பிரச்சனையும் வரல. இது வரைக்கும் நல்லா தான் போயிட்டுருக்கு, நான் வாங்கி ஒரு 1 month இருக்கும். அண்ட் டோட்டலி இந்த ப்ராடக்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கோட் தரேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்னன்னா, இதுவும் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய லாண்ட்ரி பால்ஸ் தான் இது. இது வந்து வாஷிங் மிஷினில் யூஸ் பண்ணுறது. நான் வந்து இதை செட்டாகவே வந்துட்டு 6 pieces சேர்த்து வாங்கினேன். செட்டாக 4 pieces உள்ளதும் இருக்குது. இதோட டிசைன் பாருங்கள், ஒரு ஸ்க்ரப்பர் மாதிரி வந்துட்டு. நம்மளுக்கு வாஷிங் மிஷினில் வந்து நம்ம கிளாத்ஸ் போடும்போது இது வந்து ஸ்க்ரப்பர் மாதிரி யூஸ் ஆகும். இது வந்து பிளாஸ்டிக் கிடையாது, சிலிக்கான் மெட்டீரியல். ஸோ அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு டேமேஜ் ஆகாது, அண்ட் நம்ம வாஷிங் மிஷினுக்கும் சேஃப் தான். ஸோ இது வந்து வாஷிங் மிஷினை வந்துட்டு டேமேஜ் பண்ணிருமோன்னு பயம் வேண்டாம். ஸோ சிலிக்கான் தான். ஸோ வந்துட்டு இது நம்ம கிளாத்ஸுக்கு வந்து ப்ரஷ் மாதிரி யூஸ் ஆகுது, அதுக்காண்டி தான் நான் வாங்கினேன். அண்ட் எங்கள் வாஷிங் மிஷினில் பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டு தண்ணியும் உப்பு தண்ணிங்கிறதுனால அவ்வளோவா அழுக்கே போகாது. நான் இது யூஸ் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து பெட்டர் ரிசல்ட்டாகவே இருக்குது. முதல்ல இருந்ததுக்கு இப்போ வந்துட்டு ரொம்ப க்ளீனாக இருக்குது, நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணுற மாதிரி இருக்குதுன்னு சொல்ல மாட்டேன், பட் வந்துட்டு பெட்டர் ரிசல்ட்ஸ் இருக்குது. நான் முன்னாடி யூஸ் பண்ணதுக்கும் இப்போ நான் இந்த லாண்ட்ரி பால்ஸ் யூஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ரிசல்ட் வந்துட்டு ஓகே. ரொம்ப ஸ்டெயின்ஸ் போகிறதில்ல, பட் ஓரளவுக்கு கொஞ்சம் சின்ன ஸ்டெயின்ஸாக அப்படியே இருந்தது கூட இப்போ வந்துட்டு கொஞ்சம் பெட்டராகவே வந்துட்டு க்ளீன் ஆகுது எனக்கு. ஸோ எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் அஃபோர்டபுளாக இருந்துச்சு ப்ரைஸும், அதனால தான் நான் மீஷோவில் வாங்கினேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ப்ராடக்ட். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஆக்சிடைஸ்டு ஜுவல்லரி செட்டு தான் வாங்கியிருந்தேன். என்னோடய சாரீக்கு மேட்சாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு சில்வர் ஜரி சாரீக்கு மேட்சாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். ஸோ அழகாக குட்டியாக ஒரு பாக்ஸில் பேக் பண்ணி வந்தது, ஒரு குட்டி கவரில் இருக்குது. அண்ட் இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. ஜிமிக்கி அண்டு செயின் செட்டு ரெண்டும் சேர்த்தாப்பில் வாங்கினேன், பட் இது வந்து எனக்கு அவ்வளோவா சாட்டிஸ்ஃபைடு இல்லை. பிகாஸ் வந்து நான் சாரீக்கு வந்து கொஞ்சம் பெரிய டாலராக போட்டு போடலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் வாங்கினேன். பட் இது ரொம்ப ஸ்மாலாக இருக்குது, நம்ம குர்த்திஸ் அந்த மாதிரி போட்டுக்கிட்டால் நல்லாயிருக்கும், பட் சாரீக்கு இது அவ்வளோவா மேட்ச் ஆகாதோ அப்படின்னு தோணுது. மேட்ச் மீன்ஸ் டாலர் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு நான் ஃபீல் பண்ணேன்.
அதர்வைஸ் வந்துட்டு நம்ம குர்த்திஸ் சுடிதாஸ் அந்த மாதிரி கூட நம்ம மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ குவாலிட்டி வைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இருந்தாலும் வந்து எனக்கு ஜிமிக்கிலாம் வந்துட்டு பிடிச்சிருந்துச்சு, பட் அந்த செயின் மட்டும்தான் எனக்கு வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். அதர்வைஸ் வந்துட்டு டாலரோட குவாலிட்டியாக இருக்கட்டும், அந்த செயின், அந்த ஹூக்கு, அது எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நார்மல் ஹூக் தான் இருந்தாலும் வந்துட்டு எனக்கு பிடிச்சிருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. அண்டு நான் எதுக்காண்டி வாங்கினேன் அப்படின்னா, இது வந்து ப்ரைஸுமே வந்துட்டு ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்துச்சு. சரி, நம்ம பிக்சரில் பார்க்குற மாதிரியே இருக்காது, ஓகே, இருந்தாலும் வந்துட்டு எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபை இல்லை. ஸோ நம்ம நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்துடலாம். நான் வாங்கினதுலேயே எனக்கு டிஸப்பாயிண்ட் ஆன ஒரு ப்ராடக்ட் அப்படின்னா இது தான், இந்த ஹேர் ஸ்ட்ரைட்னர் தான். இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நான் பிலோ 500 தான் வாங்கினேன். எனக்கு வந்துட்டு சுத்தமாக ரிசல்ட் கிடைக்கவே இல்லை. நான் வந்து யூஸ் பண்ணப்போ எனக்கு ஒர்க் ஆச்சு, ப்ராடக்ட் ஒர்க் ஆச்சு, பட் வந்துட்டு ரிசல்ட் கிடைக்கல. நான் யூஸ் பண்ண, எனக்கு வந்து கேர்லி ஹேராக இருக்கும், ஸோ வந்துட்டு கொஞ்சமாவது வந்துட்டு ஸ்ட்ரைட்டனாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால தான் நான் இந்த ஹேர் ப்ரஷ் வாங்கினேன். எனக்கு வந்து ஸ்ட்ரைட்னர் வாங்குறது அதெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறது எனக்கு பிடிக்காது. ஸோ இது வந்து சிம்பிளாகவும் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வாங்கினேன். பட் எனக்கு இது யூஸ் ஆகவே இல்லை, டோட்டலி டிஸப்பாயிண்டட். இதை பற்றி பேசணுன்னா வந்துட்டு இரிட்டேட் தான் ஆகுது. மேபி ப்ராடக்ட் ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குமோ என்னமோ எனக்கு தெரியல. பிராண்டடாக ட்ரை பண்ணால் நல்லாயிருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் நான் ஃபஸ்ட் டைம் வாங்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன், பட் எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ ஒன் லைனில் சொல்லணும் அப்படின்னா, நோ கமெண்ட்ஸ், சிம்ப்ளி வேஸ்ட். ஸோ தயவுசெய்து யாரும் வாங்கி ஏமாந்துடாதீங்க, வேஸ்ட் ஆஃப் மணி, அதுக்காக தான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான் சொல்லுவேன், இந்த ரைஸ் பவுல். இது வந்து நான் மூணுமே வந்து செட்டாக தான் வாங்கினேன், அப்படியே 3 கலர்ஸில். இதோட ப்ரைஸ் வந்துட்டு எனக்கு ஞாபகம் இல்லை, நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இது வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது, நம்ம ரைஸு, பல்சஸ், அது மாதிரி வந்துட்டு வெஜிடபிள்ஸ் எதுனாலும் வாஷ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் வந்து சின்ன, கொஞ்சம் சின்னது தான், ரொம்ப பெருசுலாம் கிடையாது. வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரில, சின்னதாக தான் இருக்குது. ஆனால் வந்துட்டு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எனக்கு பிகினர்ஸ் அவங்களுக்குலாம் வந்துட்டு இந்த ரைஸ் வாஷ் பண்ணுறது அதெல்லாம் வந்து கொஞ்சம் அதுக்கெலாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் எனக்குமே வந்துட்டு ரைஸ் வாஷ் பண்ணையில் ரொம்ப வந்துட்டு வேஸ்ட் ஆகும், அதனால் வந்து நான் அதுக்காண்டி தான் வாங்கினேன். பட் இதில் ஒரு ட்ராபேக் என்னென்னா, வந்துட்டு இந்த ஹோல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ இது வழியாகவும் ஒன்று ரெண்டு ரைஸ்லாம் வந்துட்டு வருது. ஸோ பல்சஸ், வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி வாஷ் பண்ணுறதுக்கு இது ஓகே, குட். ஆனால் ரைஸுக்கு வந்துட்டு ஓகே தான், பட் இருந்தாலும் வந்து நம்ம அந்த இடத்துல, அந்த தண்ணி வர்ற இடத்துல வந்துட்டு நம்ம கொஞ்சம் கை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஓகே. ஏன்னா அது வழியாக ஒன்று ரெண்டு தான், ரொம்ப வேஸ்ட் ஆகுறது இல்லை. ஒன்று ரெண்டு ரைஸஸ் அந்த ஹோல்ஸ் வழியாகவும் வருது, அந்த ஒரு சின்ன ட்ராபேக் தான். மற்றபடி எனக்கு இது சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்குது, இந்த ப்ராடக்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான இந்த ஆயில் கேன் தான், கிச்சனுக்கு ரொம்ப தேவையான ஒரு இது. பிகாஸ் நம்ம எண்ணெயெல்லாம் வந்துட்டு பிளாஸ்டிக் கவரில் தான் வாங்குவோம், பிளாஸ்டிக் பாட்டிலில் ஊற்றி வச்சுருப்போம், அந்த மாதிரி அதெல்லாம் சேஃப் கிடையாது. ஸோ வந்துட்டு ஒன்றும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இல்லைன்னா கிளாஸ் அந்த மாதிரி இருக்கிறது வந்து சேஃபாக இருக்கும். பிகாஸ் நம்ம ஆயிலெலாம் ஊற்றிட்டு பக்கத்துலேயே, அடுப்பு பக்கத்துலேயே வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த ஹீட் வந்துட்டு பிளாஸ்டிக் வந்து உருக ஆரம்பிக்கும், அது எண்ணெயோடு கலந்துரும். ஸோ அந்த மாதிரி இதுதான், என்னோடய கிச்சன் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும், ஸோ எனக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தது. அதனால தான் நான் இந்த கேன் வாங்கினேன். இது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் வந்து ரெண்டு வாங்கினேன், ஒன்று வந்து நல்லெண்ணெய், ஒன்று வந்து கடலெண்ணெய் வச்சுக்கிறதுக்காக. இதோட டிசைன் பாருங்கள், இதோட கெப்பாசிட்டி வந்து 750 ml, 750 ml கரெக்டாக வந்துட்டு இருக்குது. நான் ஊற்றி பார்த்தேன், பட் எனக்கு அந்த சின்ன கேப் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து கிளாஸ் கிடையாது, அது வந்து பிளாஸ்டிக், அந்த மேலே உள்ள இது மட்டும் பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான் நினைக்கிறேன், ஃபைபர் கூட கிடையாது. அது என்னென்னு எனக்கும் சரியாக தெரியல. இப்படி தான் ஓப்பன் பண்ணி இது இதில் தான் ஊற்றணும். இதில் ஒரு சின்ன ட்ராபேக் என்னென்னா, வந்துட்டு அந்த ஸ்டீல் பாடியில் மட்டும் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாம், அந்த கண்ணாடி மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்மளுக்கு தெரியும், பட் இருந்தாலும் வந்துட்டு நம்மளுக்கு அந்த கேப் வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்குது. மேபி அந்த மேலே உள்ள அந்த இதை கலட்டுற மாதிரி இருந்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கேப் கிடச்சிருக்கும் நம்மளுக்கு.
இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாம் அந்த மாதிரி கிடச்சிருக்கும். பட் நம்மளுக்கு ஆனால் இது வந்துட்டு வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது அண்ட் ரொம்பவே வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எண்ணெயை மூடி வச்சுக்கலாம், கொட்டா அது ஸ்பில் ஆகாது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் லாஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாத்ரூம் க்ளீன் பண்ணுற ஐட்டம்ஸ் தான் வாங்கினேன். நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுற தென்னைமாரி வந்துட்டு அடிக்கடி தண்ணிப்பட்டு அந்த மாதிரி ஆகிடும், ரொம்ப இத்து போயிடும். அதுவே உடஞ்சி உடஞ்சி அந்த அதையே க்ளீன் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும். இது வந்துட்டு அந்த ப்ரூம்ஸ்டிக் எனக்கு செட் ஆகலை, அதனால தான் நான் இது வாங்கினேன். இது வந்து பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான். இது வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு நல்லா இருக்குது, பாத்ரூம் க்ளீனிங் பர்பஸ்க்கு வந்துட்டு நல்லா இருக்குது. நான் வந்து இன்னும் கொஞ்சம் இந்த இதெல்லாம் ஸ்டிக்ஸ்லாம் வந்து நிறையா இருக்கும்னு நினச்சேன். பட் கொஞ்சமாக தான் இருக்குது. பட் ஓகே, ஓரளவுக்கு ஓகே, நல்லா தான் இருக்குது. ஆனால் வந்து நம்மளுக்கு வந்து எந்த நம்ம அதை கம்பேர் பண்ணுறப்போ இது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஹேண்டில் எல்லாமே வந்துட்டு க்ளீனிங்கும் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு அழகாக வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு நீட்டாக வச்சுக்கலாம். அந்த ப்ரூம்ஸ்டிக்லாம் ஒரு தடவை யூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுக்கே ஒரு மாதிரி அருவறுப்பாக இருக்கும். இது வந்து ஹேண்டில்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வந்து ஒரு ஹூக் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம அப்படியே ட்ரை பண்ணிக்கலாம். அப்படியே ஹேங் பண்ணி விட்டுட்டோன்னா அது தண்ணிலாம் வந்து ட்ராப் ஆகி அதுவே வந்துட்டு ட்ரை ஆகிடும். ஸோ இந்த ப்ரஷ்ஷுமே வந்துட்டு ஓகே. இதை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, குவாலிட்டியாக நான் நல்லா தான் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது எனக்கு பாத்ரூம் க்ளீனிங்கில். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த ப்ராடக்ட்ஸோட கோட்ஸ்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் வேணும்னா போய் மீஷோவில் போய் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் உங்களுக்காண்டி காத்துட்ருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.